ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடம்பு கூடலாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஒரு நாள் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது பற்றி தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங். அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் மற்றும் 2 போட்டிகள் கொண்ட T20 போட்டிகளில் விளையாடுறாங்க. இதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான ஒரு நாள் தொடருக்கான அணி என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. ஏன் அப்படின்னா, இதில் தினேஷ் கார்த்திக் இடம்பெறலை. என்னை பொறுத்த வரைக்கும் தற்போதைய காலகட்டத்தில் இந்தியாவோட சிறந்த ஃபினிஷர் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் தான். தோனி ஒரு நல்ல ஃபினிஷராக இருக்கலாம், ஆனால் அவர் தற்போதைய காலகட்டத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள ஒரு 10 பந்துகளை வீணடித்து விட்டு அதற்கு பிறகுதான் அவரால் அடிச்சு ஆட முடியும். ஆனால் தினேஷ் கார்த்திக் முதல் பந்திலிருந்தே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு வீரர். இப்படிப்பட்ட ஒரு வீரரை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இடம்பெறாமல் போகிறது எங்களுக்கு ஒரு கூடுதல் சாதகமாகவே இருக்கும். இதனால் இந்த தொடரை நாங்கள் கைப்பற்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இருக்க இந்திய டீம் அப்படியே வேர்ல்டு கப்புக்கு போனால் அவன் உலகக்கோப்பையை வெல்றது 100% உறுதியாக சொல்ல முடியாது. அது இந்திய அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் உலகக்கோப்பை அணிக்கான இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் கண்டிப்பாக இடம்பெறணும். இது பற்றி இந்திய கேப்டனான விராட் கோலி மற்றும் தேர்வுக்குழு தலைவர்களும் கண்டிப்பாக கலந்தாலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.